நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. படம் கான்செப்ட் நல்லா இருக்குது, சூப்பராக எடுத்திருக்காங்க, நல்லா அருமையாக இருக்குது. அவங்களோட ஆக்ஷன் நல்லா, அந்த சூப்பர் நல்ல கான்செப்டாக கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட, நல்லா இருந்தது. இது வரலையும் பார்க்காம இது புதுவிதமாக இருந்தது. அதுதான் புதுவிதமாக இருக்குது, அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. முன்னாடி அந்த ஃபேஷனாக அந்த மாதிரி நடிச்சிட்டு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்களை காமிச்சது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆக்சுவலாக வந்து இப்போ உள்ளதுக்கு நயன்தாரா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அஜ்மலும் ஆக்டிங் ரொம்ப நல்லது. இப்போ லேடிஸ் வந்து தப்பாகவே போனால் கூட அவங்களோட விஷ்னால தான் அவங்க பண்ணுறாங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. நயன்தாரா ஆசம், ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஆக்டிங், நல்லா இருந்தது. அந்த பிரதர் கேரக்டரில் வரவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் இல்லை, ரெண்டாவது ஒரு ஹீரோ வந்துடுற, பேர் தெரில எனக்கு, பட் அவர் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நெகட்டிவ்னா எதுவும் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் எதுவும் கிடையாது. ஆஹா, இல்லை இல்லை இல்லை, பர்ஃபெக்டாக இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் மெயின் பாயிண்ட் என்னென்னா, லேடிஸ் தப்பு பண்ணியிருந்தா கூட அது அவங்களோட விஷயம், அவங்களோட பர்சனல் லைஃபு, அதை வந்து இன்னொருத்தர் வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல, நயன்தாரா அஜ்மல் ரெண்டு பேரும் நடிப்பு வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப இழுத்த மாதிரி இருக்குது. அதாவது எப்படியும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நயன்தாரா தான் இது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிடும். அதை கொஞ்சம் லெங்க்த்தியாக இழுத்துட்டு போய் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இழுத்துட்டு போயிருந்தாங்க, அது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தது. நார்மல் க்ரைம் ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது பார்க்கலாம். ஃபுல்லாக அது ஏ ரேட்டட் ஃபிலிம் வேறு, அவ்வளோ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. கேர்ள்ஸை வந்து அவங்களே சுயமாக முடிவு எடுத்துக்கணும், அடுத்தவங்க இதை கேட்கக்கூடாது, அதான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் பெருசாக. கேர்ள்ஸுக்கான மூவி தான் அது. ஆ, நயன்தாரா ஆக்டிங் நல்லாயிருக்கு, அந்த பிளைண்டாக நல்லா நடிச்சிருக்காங்க, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். சூப்பராக இருந்தது அந்த படத்தில், நயன்தாரா செம்மையாக நடிச்சிருந்தாங்க. எப்படி சொல்ல, இந்த மாதிரி டாக்டர் வந்து சைக்கோவும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு அதில் தெரிஞ்சிருக்கு. நயன்தாரோட கேரக்டர் சொல்லணுன்னாக்கா அவங்கள மாதிரி போல்டாக இருக்கலாம், அது மாதிரிலாம் அது மாதிரி. ஆ, அதை பார்த்தோன்னே எப்படி சொல்றது, மோட்டிவேஷனா இருக்கு. பத்தளவுக்கு அவங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிடும், அந்த மாதிரிலாம் நடிக்கலாமா, யாரும் கண்ணு தெரியாதவங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது, நல்லா போல்டா இருக்கணும்னு தெரிஞ்சது. கன்ஃபார்மா, அதான் நானும் சொல்லியிருக்கேன், கன்ஃபார்மா அது இன்ஸ்பயரான மூவி தான், நல்லா இருந்துச்சு, செம மோட்டிவேட் ஆன மூவி மூவி. அது மாதிரி தான் சாங்கும் வந்து, ஒருத்தங்க கண்ணு இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்னு பதிலா இருந்தும் எல்லாமே பண்ணலாம்னு இருந்துச்சு அந்த படத்தை பார்த்து. அந்த சாங்கு கேட்டா பிளைண்டாக இருக்க எங்களுக்கு கூட, அவங்களுக்குன்னு இல்லை நமக்கே கூட, அதை கேட்டாக்கா ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அந்த சாங்கை கேட்டால். பார்க்கலாம், மோட்டிவேட்டிங்காக இருக்குது அந்த படம், அதனால் பார்க்கலாம். ஆ, செமையாக இருந்திருக்கும், ஏன்னா அங்கே போனால் விசில் அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்கலாம், இங்கே நம்ம மட்டும்தானே பார்க்குறோம், அதனால் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆல்ரெடி இமேக்கா நொடிகள் எடுத்திருந்தாங்கல்ல, சேம் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கண்ணு தெரியாதவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்றத பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வேற லெவலு, இதுலேயும் நல்லா தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக தான் அந்த ஒரு ஒரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நல்லா பாட்டுலாம் அது ஓரளவுக்கு மெலோடி கேட்கும்போது அது கொஞ்சம் ஃபீலே நல்லா இருந்துச்சு. யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் தான் பண்ணணும் அப்படின்றத நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல படம், ஆல்ரெடி நிறைய அந்த மாதிரி தான் எடுத்ததுனால இது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நெகட்டிவ்னா அந்த இமைக்கால் நொடிகள் மாதிரி எடுத்திருக்க கூடாது, அந்த சிபிஐ அது நான் நல்லா இருந்தது. நயன்தாரா ஆக்டிங், வில்லன் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளைண்டு அவங்க நடித்த மாதிரியே தெரியாது, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பெண்களுக்கான படம் அப்படியே சொல்லலாம், ஆனால் அது வந்து ஒரு கோஆர்டினேட் படம் தான், பெண்களுக்காகனு சொல்ல முடியாது தனியாக. நல்லா இருந்துச்சு ஓரளவு படம், மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ, போர்லாம் அடிக்கலை, நீட்டாக தான் போயிட்டு பார்க்கலாம். அவர் தான் மெயின் கேரக்டரு, அவரோட இதுக்காக பார்க்கலாம், அவர் நல்லா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறார். அந்த ஸ்டோரி வந்து சிம்பிளாகிடுச்சு, அது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பட் சிம்பிளாகிடுச்சு, வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சாங்ஸ்லாம் எதுவும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது, அது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஓவராலாக ஓகே, பார்க்கலாம் ஒன் டைம். படம் நல்லாயிருக்கு, த்ரில்லிங்காக இருக்குது, என்னென்னா இதில் வில்லன் வந்து சஸ்பென்ஸாக இல்லை, ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க. மற்றபடி நயன்தாரா நடிப்பு உண்மையிலே சூப்பராக பார்க்கலாம், நல்லா இருக்குது பார்க்கலாம். அவங்க நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பெரிய இதாக சொல்ல முடியாது, அபாஷன் நடக்கும் எல்லா இடத்துலையும் தான் நடக்குது, பட் அது அவங்களா பெண்களாக பார்த்து திருந்ததுனால தான் உண்டு, அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், அது புதுசாக ஒன்றும் இல்லை, கருத்து சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. லைட் அதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நடிப்பு வந்து நயன்தாரா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதாவது பெஸ்ட்டு நயன்தாரா நடிப்பு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிப்புக்காக பார்க்கலாம், அஜ்மலும் அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, அதான் நயன்தாரா அஜ்மல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, அவர் கேரக்டர் நல்லா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. பெண்களுக்கான படம் இதில் வந்து ஒரு லேடி ஹீரோன்னு தான் சொல்லணும், அவங்கள ஒரு பிளைண்டாக இருக்க ஒரு லேடி இது பண்ணுறாங்க,
அதை தவிர அபார்ஷன் பண்ணுற பெண்கள் அது வந்து ஒரு அதுதான் கோரா எடுத்து பண்ணுறாங்க. பட் அதுலேருந்து நம்ம வந்து பெண்களுக்கான படம் சொல்ல முடியாது. அது ஓரளவு படம் நல்லாயிருக்கு பார்க்கலாம். நெகட்டிவிட்டின்னு ஒன்றும் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது.